வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். யாழில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 30 பேர் விடுதலை. டெங்கு அபாய வலயங்களாக 12 மாவட்டங்கள் பிரகடனம். சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. தமிழகத்தில் 19வது நாளாகவும் தொடரும் விவசாயிகளின் போராட்டம். மியாமி ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டி. வெரடர் நாடல் மோதல். இனி விரிவான செய்திகள். டெங்கு நோய் தீவிரமாக பரவி வருவதை அடுத்து நாட்டின் 12 மாவட்டங்கள் டெங்கு அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், கல்முனை, ரத்தினபுரி, கேகாலை ஆகிய 12 மாவட்டங்களே அபாய வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வருடத்தின் கடந்த 3 மாதங்களில் நாடெங்கும் 24,562 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் எனவும், அவர்களில் 40 பேர் மரணம் அடைந்துள்ளனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சு கடந்த 29ஆம் தேதி ஆரம்பித்த தேசிய டெங்கு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன எனவும், முதல் நாளில் மாத்திரம் 83,274 இனங்கள் பரிசீலிக்கப்பட்டன எனவும், இந்த இடங்களில் 1,542 இடங்களில் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டன எனவும் தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 30 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று ஊர்காவற்றுறை பதில் நீதவான் ஆர் சபேசனினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 30 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் பணிப்புரை வழங்கியமைக்கு அமைய இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நீதவான் தெரிவித்துள்ளார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்படைக்கப்படும் மீனவர்கள் விரைவில் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். எனினும் மீனவர்களின் படகுகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் விவசாயிகளின் போராட்டக்குழு தலைவருக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் விவசாயிகளின் போராட்டம் இன்றைய தினம் 19 நாளாகவும் நடைபெறுகின்றது. போராட்டக்குழு தலைவர் ஐயா கண்ணு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்தார். இதன்போது விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த மத்திய அமைச்சர் விவசாயிகள் போராட்டத்தை கைவிடுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். அதன்படி மத்திய அமைச்சரின் உறுதிமொழி குறித்து போராட்டக்குழு தலைவர் ஐயா கண்ணு சக விவசாயிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதன்போது தங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும், 100 நாட்கள் ஆனாலும் தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியாமி ஓபன் டென்னிஸில் இறுதிப் போட்டி நாளை நடக்கின்றது. உலகின் முன்னணி வீரர்களான வெரடர் நாடல் மோதுவதால் இப்போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டம் நேற்று நடைபெற்றது. இதேபோலே பெரடர் இறுதிப் போட்டியில் 5ஆம் நிலை வீரர் ராபல் நாடலை சந்திக்கின்றார். நாடல் அரையிறுதியில் 6-1, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் இத்தாலி வீரர் ஜோனியை வீழ்த்தி 5வது முறையாக மியாமி ஓபன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இன்று நடைபெறும் பெண்கள் இறுதிப் போட்டியில் போஸ்னி யாக்கி ஜோகான்னா கோண்டா மோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.